குரூப் போர் தேர்வு மோசடியில் ஈடுபட்டதாக அறியப்பட்டுள்ள 99 தேர்வர்கள் வாழ்நாள் முழுவதும் தேர்வெழுத தடை விதிக்கப்பட்டுள்ளது. கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பதவியிடங்களுக்கான குரூப் போர் தேர்வு கடந்த செப்டம்பர் 1 அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் நடத்தப்பட்டது. இந்த தேர்வு முடிவுகள் நவம்பர் மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் அதில் முதல் 100 இடங்களில் ராமேஸ்வரம் மற்றும் கிழக்கரை மையங்களில் தேர்வெழுதிய 39 பேர் இடம்பெற்றது சந்தேகத்தை எழுப்பியது. குறிப்பிட்ட இந்த 2 இடங்களில் உள்ள தேர்வு மையங்களிலும் 2840 பேர் தேர்வெழுதினர். அவர்களில் 260 பேர் வெளிமாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தியது. இதனால் 39 பேரும் சென்னைக்கு வரவழைக்கப்பட்டு அவர்களிடம் TNPSC அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். எதற்காக வெளிமாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ராமேஸ்வரம் கீழக்கரை தேர்வு மையங்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்ற கேள்விக்கு முன்னோர்களுக்கு திதி கொடுக்க வந்ததாகவும், சிலர் கால்நடை வாங்க வந்ததாகவும், சிலர் கால்நடை மேய்க்கும் தொழிலுக்கு வந்ததாகவும் வினோதமான பதில்களை கூறினர். இதனால் அவர்களுக்கு மீண்டும் எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்ட போது தேர்வில் மோசடி நடைபெற்றது உறுதியானது. ராமேஸ்வரம் கீழக்கரை தேர்வு மையங்களுக்கு நேரடியாக சென்றே விசாரணை நடத்திய அதிகாரிகள் மோசடியை உறுதி செய்தனர். அதன்படி 99 தேர்வர்கள் இதுபோன்ற மோசடியில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. அவர்கள் அனைவரும் தகுதி நீக்கம் செய்யப்படுவதோடு வாழ்நாள் முழுவதும் தேர்வெழுத TNPSC தடை விதித்துள்ளது. அதோடு முதல் 100 இடங்களுக்குள் இடம்பெற்ற 39 தேர்வர்களுக்கு பதிலாக வேறு 39 பேர் தேர்வு செய்யப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என TNPSC தெரிவித்துள்ளது. இது தொடர்பான பட்டியல் நாளை வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தவறுகள் நிகழாத வண்ணம் தேர்வு முறையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் என்றும் அரசு பணியாளர் தேர்வாணையம் கூறியுள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை கூறி வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் TNPSC கேட்டுக் கொண்டுள்ளது. குரூப் 4 தேர்வு மோசடி தொடர்பாக 2 வட்டாட்சியர்கள், 1 உட்பட 5 பேரை CBCID போலீஸ் கைது செய்துள்ளது. குரூப் 4 தேர்வு மோசடி தொடர்பான ஆவணங்களை CBCID போலீசிடம் TNPSC ஒப்படைத்துள்ளது. இது தொடர்பாக TNPSC அளித்த புகாரின் பேரில் மோசடியில் ஈடுபட்டதாக கீழக்கரை வட்டாட்சியர் வீரராஜ், ராமேஸ்வரம் வட்டாட்சியர் பார்த்தசாரதி ஆகிய இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். முதன்மை தேர்வு அதிகாரிகளாக இருந்த இவர்கள் இருவரும் காப்பியடிப்பதற்கும் OMR தாளை மாற்றவும் உதவியதாக கூறப்படுகிறது. சில மணி நேரங்களில் அழியும் மை மூலம் குறிப்பிட்ட அந்த தேர்வர்கள் தேர்வெழுதியுள்ளனர். இந்த மோசடியில் 6 இடைத்தரகர்கள் ஈடுபட்டதாகவும், கடந்த ஓராண்டாக திட்டம் தீட்டி இந்த மோசடியை அரங்கேற்றியிருப்பதும் அம்பலமாகியுள்ளது. இதற்காக தேர்வர் ஒருவரிடமிருந்து தலா 6 லட்சம் முதல் 9 லட்சம் ரூபாய் வரை மொத்தமாக 9 கோடி ரூபாய் அளவுக்கு பணப்பரிமாற்றம் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வட்டாட்சியர்கள் வீரராஜ், பார்த்தசாரதி ஆகிய இருவரையும் எழும்பூர் CBCID அலுவலகத்தில் வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதோடு 10க்கும் மேற்பட்ட தேர்வர்களும் CBCID போலீஸ் முன்பு ஆஜராகி விளக்கம் அளித்தனர். முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது கூட்டுச்சதி, மோசடி செய்தல், போலி ஆவணங்கள் தயாரித்தல், போலி ஆவணம் மூலம் மோசடி செய்தல், அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துதல், போலி ஆவணம் மூலம் அரசு நிறுவனத்திற்கு அவப்பெயரை உருவாக்குதல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த சிலர் துறையோடுதான் இந்த மோசடி நடந்திருக்கும் என்று கூறப்படுவதால் அரசு தேர்வாணைய அலுவலகத்தில் பணியாற்றுபவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நில்கிறது. இதேபோன்று விடைத்தாள் அச்சடிப்பவர்களில் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்பட்ட நிலையில் அதனை TNPSC அதிகாரிகள் மறுத்துள்ளனர். இருப்பினும் இந்த மோசடியின் பின்புலத்தில் உள்ளவர்கள் யார், அரசியல் கட்சியினர் தலையீடு ஏதேனும் உள்ளதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடி CBCID போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குரூப் 4 தேர்வு முறைகேடு தொடர்பாக CBCID காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. இதன்படி தேர்வர்கள், இடைத்தரகர்கள் உள்ளிட்டோரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விசாரணையில் கலந்து கொண்ட இடைத்தரகர்களான திருக்குமரன், ரித்தீஷ்குமார், ரமேஷ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். TNPSC தேர்வு வரலாற்றிலேயே முதன் முறையாக மிகப்பெரிய அளவிலான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த தேர்வு மோசடி எப்படி நடந்தது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். TNPSC குரூப் 4 தேர்வில் OMR தாளில் 99 தேர்வர்கள் மோசடி செய்துள்ளனர்.
மோசடியில் 6 இடைத்தரகர்களுக்கு தொடர்பிருப்பதாக கூறப்படுகிறது. இவர்கள் தேர்வு அறிவிப்பதற்கு ஓராண்டிற்கு முன்னரே வட்டாட்சியர்கள் வீரராஜ், பார்த்தசாரதி ஆகிய இருவரையும் அணுகியுள்ளனர். அதன் பிறகு குறுக்கு வழியில் வெற்றி பெற நினைத்த ஒவ்வொரு தேர்வர்களிடமும் பேரம் பேசி பணம் வாங்கியுள்ளனர். பின்னர் வட்டாட்சியர்கள் பார்த்தசாரதி, வீரராஜ் மூலம் தங்களுக்கு சாதகமான தேர்வு மையத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர். மோசடி தேர்வர்களுக்கு சில மணி நேரங்களில் மறையக்கூடிய சிறப்பு மையினாலான பேனாவை கொடுத்து தேர்வு மையத்திற்குள் அனுப்பியுள்ளனர். அந்த பேனாவை பயன்படுத்தி OMR விடைத்தாளில் தேர்வு எழுதியுள்ளனர். தேர்வு முடிந்த பிறகு அந்த OMR விடைத்தாளில் சிறப்பு மையால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் மறைந்த பிறகு சரியான விடையை எழுதி தேர்வுத்தாள்கட்டில் சேர்த்திருக்கிறார்கள். சிலரது OMR சீட்டையே மாற்றியதாகவும், ஒரு சிலர் OMR சீட்டில் எதையும் எழுதாமல் கொடுத்ததாகவும், அதை அந்த 2 வட்டாட்சியர் உதவியுடன் இடைத்தரகர்கள் எழுதியதாகவும் கூறப்படுகிறது. குரூப் 4 தேர்வு மோசடி தொடர்பாக DPA அலுவலக பணியாளர் ரமேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக துணை ஆசிரியர் மகாலிங்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மகாலிங்கம், ஏற்கனவே 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது DPA வழக்கு அதிகாரியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது குரூப் 4 தேர்வு முறையீடு வழக்கு தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 39 பேர் தவறு செய்திருக்கிறார்கள் என்பது உறுதியாயிருக்கிறது. கிட்டத்தட்ட 99 பேர் தவறு செய்திருப்பதாகவும், அவர்கள் வாழ்நாள் தடை விதித்திருப்பதாகவும் TNPSC அறிவித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் 3 பேரை CBCID அதிகாரிகள் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், DPI அலுவலகத்தில், அதாவது பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக பணிபுரியும் ரமேஷ் என்பவரை CBCID போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல 2017 நடைபெற்ற குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று தற்போது எரிசக்தி துறையில் உதவியாளராக பணிபுரிந்து வரும் திருக்குமரன் என்பவரையும் CBCID போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்பொழுது நடைபெற்ற முறையீடாக குரூப் 4 தேர்வில் முறையீடாக வெற்றி பெற்ற நிதிஷ்குமார் என்பவரையும் CBCID போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த மொத்த 3 பேரையும் தொடர்ந்து கைது செய்து நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தி அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்திருக்கிறது. புலன் விசாரணையில் தற்பொழுது மேலும் சில அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக CBCID உறுதி செய்திருக்கிறது. இந்த குற்றம் விசாரணையில் என்ன தெரிய வந்திருக்கிறது என்றால், ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை ஆகிய தேர்வு மையங்களில் நடந்த முறைகேட்டில் ஏராளமான நபர்கள் இடைத்தரகர் மூலமாக அணுகி பணம் செலுத்தி விடைத்தாள்களில் முறையீடு செய்து அதிக மதிப்பெண்களை பெற்றிருப்பது உறுதியாயிருக்கிறது என்று CBCID தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கில் ராமேஸ்வரம் மற்றும் கீழக்கரை தேர்வு மையங்களில் பொறுப்பில் இருந்த அதிகாரிகள் தான் இந்த தவறை செய்திருக்க வேண்டும். விடைத்தாளை மாற்றுவது அல்லது விடைத்தாளில் எளிதில் அழியக்கூடிய மையை பயன்படுத்தி தேர்வு எழுதும் போது எழுதிவிட்டு பிறகு அந்த விடைத்தாளில் இடைத்தரகர்களை கொண்டு திருத்தங்களை செய்திருப்பதும் தற்பொழுது உறுதியாகியிருக்கிறது. அந்த கோணத்தில் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக CBCID தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 பேர் கைது மிக முக்கியமான திருப்பமாக இந்த வழக்கில் தற்பொழுது அமைந்திருக்கிறது. குறிப்பாக பலருக்கும் அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தில், தலைமை அலுவலகத்தில் உதவியாளராக பணிபுரியும் ரமேஷ் என்பவர் சிக்கியிருப்பது மிகப்பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு, பல்வேறு கேள்வியில் எழுப்பியிருக்கிறது. அதே போல எரிசக்தி துறையில், அதாவது 2017 நடைபெற்ற குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று தற்பொழுது எரிசக்தி துறையில் உதவியாளராக பணிபுரியும் திருக்குமரன் என்பவரையும் CBCID அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு முக்கியமான விஷயமாக இதில் பார்க்கலாம். அது மட்டுமல்லாது, தற்பொழுது கடந்த 2019 நடந்த குரூப் 4 தேர்வில், அதாவது தற்பொழுது விசாரணைக்கு உள்ளாயிருக்கக்கூடிய குரூப் 4 தேர்வில் முறையீடாக வெற்றி பெற்றதோடு இடைத்தரகராகவும் செயல்பட்ட
தேர்வாளர் நிதிஷ்குமார் என்பவரையும் தற்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். இந்த மூன்று பேருமே சென்னை திருவல்லிக்கேணியை சொந்த ஊராக கொண்டவர்கள். இந்த மூன்று பேரும் சேர்ந்துதான் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற தேர்வு முறையீடுகளில் ஈடுபட்டதும் தற்பொழுது உறுதியாகிருக்கிறது. இந்த புலன் விசாரணையில் கீழக்கரை மற்றும் ராமேஸ்வரம் மையங்கள் தவிர வேறெங்கும் முறையீடுகள் நடைபெறவில்லை என்பது தெரிய வருகிறது. அவருடைய வாக்குமூலத்தை பதிவு செய்யும் பணியில் சிபிசிஐடி போலீசார் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களது வாக்குமூலத்தை பதிவு செய்து அதற்கு பிறகு அவர்களை நீதிமன்றத்தின் முன்பு நிறுத்தி அவர்களை சிறையில் அடைக்க தற்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் தற்பொழுது முடிவு செய்திருக்கிறார்கள். இவர்களை தாண்டி சிபிசிஐடியை பொறுத்தவரைக்கும் இன்னும் முக்கிய பங்காற்றியவர்கள் யார் மற்றும் இடைத்தரகர்கள் யார், மாணவர்களுடைய வாக்குமூலம் என்னவாக இருந்திருக்கிறது, தேர்வு எழுத சென்றவர்களுடைய வாக்குமூலம் என்னவாக இருந்திருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தொடர் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் மிக சவாலாக இருப்பது சம்பந்தப்பட்ட நபர்கள் தற்பொழுது தலைமறைவாகிவிட்டார்கள் என்ற ஒரு விஷயத்தை சிபிசிஐடி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களது செல்போன்கள் அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதில் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. ஏனென்றால் கீழக்கரை மற்றும் ராமநாதபுரம் தேர்வு மையங்களில் அதிகாரிகள் நியமனம் மற்றும் தேர்வாளர்கள் பட்டியல் பிரிப்பு ஆகியவற்றில் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படும் என்றும் தற்பொழுது சிபிசிஐடி அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மகாலி. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். நிர்பயா வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 4 பேரின் குடும்பங்களுக்கும் கடைசியாக ஒருமுறை அவர்களை சந்திக்க வாய்ப்பளித்து சிறை நிர்வாகம் கடிதம் எழுதியுள்ளது. டெல்லியில் ஓடும் பஸ்ஸில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அவரது மரணத்துக்கு காரணமாக அமைந்த 4 பேர் வரும் 1 காலை 6 திகார் சிறையில் தூக்கிலிடப்பட உள்ளனர். அதை முன்னிட்டு அவர்களை சந்தித்து அனுமதித்த உறவினர்களுக்கு திகார் சிறை நிர்வாகம் கடிதம் எழுதியுள்ளது. ஆனால் உறவினர்கள் இதுவரை பதில் ஏதும் அளிக்கவில்லை என சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நிர்பயா கொலை குற்றவாளிகள் வினய்குமார் மற்றும் அக்ஷய்குமார் சீராய்வு மனு தாக்கல் செய்ய ஆவணங்களை திகார் சிறை தரவில்லை என கூறி டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது பெற்ற 49 குழந்தைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். கலை மற்றும் கலாச்சாரம், கல்வி, விளையாட்டு, வீரதீர செயல், புதுமையான கண்டுபிடிப்புகள், சமூக சேவை போன்ற பிரிவுகளில் சிறப்பாக செயலாற்றிய 49 குழந்தைகளுக்கு பிரதமரின் ராஷ்டிரிய பால புரஸ்கார் விருது நேற்று முன்தினம் வழங்கப்பட்டது. விருது பெற்ற குழந்தைகளை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடன் கலந்துரையாடினார். குடியுரிமை சட்டத்தை திரும்பப்பெற வலியுறுத்தி பிப்ரவரி 2 முதல் 8 வரை கையெழுத்து இயக்கம் நடத்துவது என திமுக தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டத்திருத்தம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஆகியவை குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, விசிக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். சிஏஏ குறித்து மக்களிடம் கையெழுத்து பெற்று அதனை குடியரசுத் தலைவரை சந்தித்து அளிப்பது என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. ஆக அந்த கையெழுத்து இயக்கத்தை வருகிற பிப்ரவரி 2 8 வரையில் நடத்தி பெறக்கூடிய அந்த பொதுமக்களுடைய கையெழுத்துக்களை முழுமையாக பெற்று இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியை நேரடியாக சந்தித்து வழங்குவதென்று முடிவு செய்திருக்கிறோம். தமிழகத்தில் நீட் தேர்வுக்கான பயிற்சிகள் நீட்டாக சென்று கொண்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் செங்கோட்டையன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை 17% குறைந்துள்ளது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கமளிப்பார் என கூறினார். அதை பொறுத்தவரையிலும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை தருவார். ஏனென்று சொன்னால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் மருத்துவத்துறையை பார்க்கிறார். அவரிடத்திலே இதற்கு என்ன காரணம் என்பதை விளக்கம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சேலத்தில் ராமர் சீதை படங்களுடன் அனுமதியின்றி ஆன்மீக பேரணி நடத்தியதாக பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். துக்ளக் விழாவில் பங்கேற்ற நடிகர் ரஜினிகாந்த் 1971 சேலத்தில் பெரியார் தலைமையில் நடைபெற்ற மூட நம்பிக்கை ஒழிப்பு பேரணி குறித்து பேசினார். ரஜினியின் கருத்துக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ஊர்வலம் நடைபெற்ற அதே பகுதியில் சேலம் மாவட்ட பாஜக சார்பில் ராமர் சீதை படங்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. இதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி மாவட்ட தலைவர் கோபிநாத் தலைமையில் 40 மேற்பட்டோர் சேலம் செவ்வாய்ப்பேட்டை சாலையில் ஊர்வலமாக சென்றனர். போலீசார் அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர்.
தந்தை பெரியார் குறித்து அவதூறான கருத்துக்களை பரப்பியதாக நடிகர் ரஜினிகாந்துக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை திராவிடர் விடுதலைக் கழகம் திரும்ப பெற்றுள்ளது. துக்ளக் விழாவில் பெரியார் குறித்து அவதூறாக பேசியதாக நடிகர் ரஜினிகாந்த் மீது சென்னை, கோவை, மதுரை காவல் நிலையங்களில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரில் நடவடிக்கை எடுக்கவில்லை என திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது தந்தை பெரியார் மிகப்பெரிய தலைவர் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்று கூறிய நீதிபதி, நடிகர் ரஜினிகாந்த் உள்நோக்கத்துடன் பேசியிருக்க வாய்ப்பில்லை என நம்புவதாக குறிப்பிட்டார். புகார் அளித்து 15 நாட்கள் ஆவதற்கு முன்பே நீதிமன்றத்தை அணுகியது ஏன் என கேள்வி எழுப்பிய நீதிபதி, காவல்துறைக்கு அவகாசம் வழங்கிய பின் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தை அணுகுமாறும், அதன் பின் தேவைப்பட்டால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் கூறினார். இந்த வழக்கை விசாரணைக்கு பட்டியலிட்டதே தவறு என்றும் நீதிபதி கருத்து தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து மனுக்களை திராவிடர் விடுதலைக் கழகம் வாபஸ் பெற்றது. பெரியார் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகள் மீது தாக்குதல் நடத்தும் சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. துக்ளக் ஆண்டு விழாவில் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், 1971 பெரியார் தலைமையில் நடைபெற்ற மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாட்டில் ராமர் சீதை உருவங்களை அவதூறு செய்ததாக சர்ச்சை கருத்து கூறியிருந்தார். இந்த விவகாரம் பூதாகரமாக மாறியுள்ள நிலையில் இன்று காலை காஞ்சிபுரம் அருகே சாலவாக்கத்தில் பெரியார் சிலையை சமூக விரோதிகள் சிலர் உடைத்துச் சென்றனர். இதற்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின், அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு காவல்துறை டிஜிபி திரிபாதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெரியார் சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் குடியரசு தின விழாவிற்காக இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் ஒத்திகை பார்க்கப்பட்டன. குரூப் 4 தேர்வு மோசடியின் பின்புலத்தில் காவல்துறையில் பணியாற்றும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. குரூப் 4 தேர்வு மோசடியில் பின்புலத்தில் காவல்துறையில் பணியாற்றும் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதாக கூறி மறைக்கப்பட்ட உண்மை என்ற தலைப்பில் கடிதம் ஒன்று சமூக வலைதளங்களில் வலம் வருகிறது. சென்னை காவல்துறையில் பணியாற்றும் சித்தாண்டி என்ற நபரை நோக்கித்தான் அந்த குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் ஒருவரான தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்த திருவராஜின் சொந்த கிராமமான சிவகங்கை மாவட்டம் பெரிய கண்ணனூரை சேர்ந்தவர்தான் சித்தாண்டி. இவரது குடும்பத்திலேயே 4 பேர் அரசு பணியில் உள்ளனர். இவரது மனைவி பிரியா குரூப் 2A தேர்வில் மாநில அளவில் 5ஆம் இடம் பிடித்தவர். சித்தாண்டியின் தம்பி வேல்முருகன் குரூப் 2 தேர்வில் மாநில அளவில் 3ஆம் இடமும் அவரது மனைவி 6ஆவது இடமும் பிடித்தவர்கள். மற்றொரு தம்பி குரூப் 4 தேர்வில் 10ஆம் இடம் பிடித்திருப்பதாகவும் அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த 4 பேரும் சொந்த மாவட்டமான சிவகங்கையை தவிர்த்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்று தேர்வெழுதியதாக கூறப்படுகிறது. TNPSC அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் துணையோடு இடைத்தரகராக செயல்பட்டு ஒரு பதவிக்கு 9 லட்சம் முதல் 13 லட்சம் ரூபாய் வரை சித்தாண்டி வசூலித்ததாக கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. நீண்ட காலமாக அரசு தேர்வுகளுக்கு தயாராகி வரும் இளைஞர்கள் இனியும் இதுபோன்ற தவறுகள் நடைபெறாமல் அரசு பணியாளர் தேர்வாணையம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தொடர்ந்து 4 வருஷம் படிக்கிறவங்க ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து ரோட்டில் உட்கார்ந்து படிக்கிறவங்க, எங்கேயாவது வந்து அம்மா உணவகத்தில் சாப்பாடு கிடைக்குமா, இல்லை கோயிலில் இந்து சமயத்துக்கு கட்டுப்பாட்டை உள்ள கோயிலில் சோறு போடுவாங்களா, அதில் அந்த மாதிரி சூழ்நிலை உட்கார்ந்து படிக்கிறவங்களோட வாழ்வாதாரம் வந்து சுத்தமாக பாதிக்கப்படுது. எத்தனையோ பேர் இந்த 1 மார்க்கில் ஃபெயில் ஆகிறவங்க, 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிறவங்க எத்தனையோ பேர் வந்து தூக்கு போடுற அளவுக்கு அவங்க முடிவெடுக்கிறாங்க. எங்களை மாதிரி படிக்கிறவங்களோட நம்பிக்கையை வந்து சுத்தமாக பாதிக்கிற அளவுக்கு இவங்க பண்ணிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்துட்டு இனிமே நடக்காத வரைக்கும் TNPSC பார்க்கணும். இப்போ வந்து நடந்து முடிஞ்ச இந்த குரூப் 4 தேர்வில் வந்து முறைகேட்டு நடந்திருக்கு. அது ரொம்ப வருத்தத்திற்குரியது. இந்த மாதிரி TNPSC உண்மையாக படிக்கிறவங்க ரொம்ப பேர் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏழை மாணவர்கள்,
எந்த துறையில் வந்து ஊழல், எந்த துறையிலுமே ஊழல் நடக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப தவறானது. ஆனால் வந்து கல்வித்துறையில் வந்து ஊழல் நடந்திருக்கு, ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல், அதை ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். டிஎன்பிசி இதுக்கு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும், நந்தகுமார் சார் நாங்கள் ரொம்ப கோரிக்கை வைக்கிறோம். தேர்வு மோசடி தொடர்பாக சிபிசிஐடி விசாரித்து வருவதற்கு வரவேற்பு தெரிவித்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், டிஎன்பிஎஸ்சி நடத்தும் தேர்வுகள் மீதான நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக வல்லுநர் குழுவை அமைத்து அதன் பரிந்துரை அடிப்படையில் நியாயமான தேர்தலை நடத்திட வேண்டும் என ராமதாஸ் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தேர்வு மோசடி பற்றிய வழக்கை சிபிஐக்கு மாற்றி முழுமையான விசாரணை நடத்தினால் மட்டுமே மாணவர்கள் மத்தியில் மீண்டும் நம்பிக்கை ஏற்படும் என்று அரசு தேர்வு பயிற்சியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 2012 இந்த மாதிரி முறைகேடுகள் நடந்துச்சு ஒரு குரூப் டூ தேர்வில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய பழைய டிஎன்பிசி சேர்மன் நம்முடைய வீரதி நடராஜ் ஐபிஎஸ் அவர்கள் அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணாங்க. இப்போ அகைன் மறுபடியும் நடந்திருக்குது. ஸோ அப்போது அந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முடியலை, 2012 நடந்த வழக்கு இன்னும் முடியலை. ஸோ என்ன அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்து டிஎன்பிசி மேலே இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் வந்து பார்த்திங்கன்னா சிபிசிஐடி ஒரு புறம் விசாரித்தாலும் சிபிஐ என்கொயரிக்கு இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு செய்கிறவங்க பயப்படுவாங்க, மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்பிக்கையோடு எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தென்பெண்ணை ஆறு விவகாரத்தில் தமிழ்நாடு கர்நாடக அரசுகள் இடையில் நிலவும் நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு மத்திய அரசு பேச்சுவார்த்தை குழுவை அமைத்துள்ளது. தமிழக கர்நாடக எல்லையை ஒட்டி தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடக அரசு 2012 அணை கட்ட துவங்கியது. இதற்கு தடை கோரி தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து தென்பெண்ணை ஆறு நதிநீர் பகிர்வு தொடர்பாக தமிழக அரசு மத்திய நீர்வள அமைச்சகத்தில் கோரிக்கை விடுத்திருந்தது. அதில் தென்பெண்ணை ஆறு நதிநீர் தீர்ப்பாயம் அமைக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசிடமிருந்து பெறப்பட்ட தகவலில் தென்பெண்ணை ஆறு நடுவம் மற்றும் அமைக்க கோரி தமிழக அரசிடமிருந்து நவம்பர் 11 கடிதம் பெறப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக அரசின் கோரிக்கை குறித்து சம்பந்தப்பட்ட கர்நாடக, ஆந்திர மற்றும் புதுச்சேரி மக்களிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக ஜனவரி 20 பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பலியானோரின் எண்ணிக்கை 26 அதிகரித்துள்ள நிலையில் உஹான் உள்ளிட்ட 13 நகரங்களில் வசிக்கும் 3.5 கோடி மக்கள் வெளியேற சீன அரசு தடை விதித்துள்ளது. சீனாவில் கொரோனா வைரஸ் முதலில் பரவ தொடங்கிய ஊகான் நகர மருத்துவமனைகளில் நீண்ட வரிசை காணப்படுகிறது. கூட்டம் அலைமோதுவதால் பலரும் சிகிச்சை பெற முடியாமல் வீடு திரும்பும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க பிரத்யேக மருத்துவமனையை 6 கட்டி முடிக்க சீன அரசு பணிகளை துவங்கியுள்ளது. பெய்ஜிங் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் புத்தாண்டு கொண்டாட்டங்களை சீனா தடை செய்த நிலையில் பலி எண்ணிக்கை 26 அதிகரித்து அச்சுறுத்த தொடங்கியுள்ளது. சீனாவில் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டோரின் எண்ணிக்கையும் 881 அதிகரித்துள்ளது. இதனால் பதறிப்போன சீன அரசு ஊகான், ஹுவாங்காங், இஜோ உட்பட 13 நகரங்களில் பொது போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நகரங்களை விட்டு மக்கள் வெளியேறவும் தடை விதித்துள்ளது. 2.5 கோடி பேர் வசிக்கும் ஹுவாங்ஷி நகரில் படகு போக்குவரத்திற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 3.5 கோடி பேரின் நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பாம்பு கரியில் இருந்து நோய் பரவி இருக்கலாம் என்று சீன விஞ்ஞானிகள் கூறியிருப்பதால் மக்கள் ஊர்வன, பரப்பன போன்றவற்றை விடுத்து காய்கறி மார்க்கெட்டுகளை நாடத் தொடங்கியுள்ளனர். இதனிடையே சீனாவின் ஷென்சன் நகரில் ஆசிரியையாக பணிபுரிந்து வரும் இந்தியரான பிரீத்தி மகேஸ்வரிக்கு நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சைக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரக உதவியை அவரது சகோதரர் நாடியுள்ளார். மேலும் விமானங்கள் திடீரென ரத்தானதால் 25 இந்திய மாணவர்கள் உள்பட 100 வெளிநாட்டினரும் ஊகானில் சிக்கியுள்ளனர். சீனாவில் வசிக்கும் இந்தியர்களின் நிலை பற்றி கவலை அடைந்து ஏராளமானோர் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு வருவதால்
இரு ஹாட்லைன் எண்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஹாங்காங்கிலும் கொரோனா வைரஸ் சோதனைக்காக வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தற்போது சிங்கப்பூர் மற்றும் வியட்நாமிலும் பரவியுள்ளது. சீனாவிலிருந்து திரும்பிய 2000 பேரை தீவிரமாக கண்காணிக்கும் இங்கிலாந்து அரசு யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை வீட்டிலேயே அடைத்து வைக்க திட்டமிட்டுள்ளது. இதனிடையே வூகான் நகரிலிருந்து இத்தாலிக்கு வந்த பயணிகள் கடுமையான சோதனைக்கு பின்னரே நாட்டிற்குள்ளே அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் உலக சுகாதார நிறுவனம் கொரோனா தொற்றை பொது சுகாதார அவசர நிலையாக அறிவிக்காதது சந்தேகத்தை கிளப்பியுள்ளது. கலியக்காவிலை சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் சில ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த 8ஆம் தேதி களியக்காவிலை சோதனை சாவடியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் துப்பாக்கியால் சுட்டும் கத்தியால் குத்தியும் கொலை செய்யப்பட்டார். இவ்வழக்கில் கைதான அப்துல் ஷமீம், தௌஃபிக் ஆகிய இருவரையும் 10 நாட்கள் காவலில் எடுத்து தமிழக போலீசார் விசாரித்து வருகின்றனர். கொலைக்கு பயன்படுத்திய துப்பாக்கி எர்ணாகுளம் நகர பேருந்து நிலையம் அருகே செல்லும் கழிவுநீர் ஓடையிலிருந்து நேற்று முன்தினம் எடுக்கப்பட்டது. அப்துல் ஷமீம், தௌஃபிக்கிடம் கேரளாவில் வைத்து இன்று விசாரணை நடைபெற்றது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் திருவனந்தபுரம் தம்பானூர் பேருந்து நிலையத்தின் பின்புறம் ஆள் நடமாட்டமில்லாத புதரிலிருந்து கத்தி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கொலைக்கு 1 மணி நேரம் முன்னதாக இருவரும் நெய்யாற்றின் கரையில் உள்ள மசூதியில் தொழுகை நடத்தியது தெரியவந்துள்ளது. மசூதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது இருவரும் கையில் பை வைத்திருந்தனர். ஆனால் கொலைக்கு பின்னான சிசிடிவி காட்சிகளில் ஷமீம், தௌஃபிக் கையில் பை இல்லை. இதுகுறித்து விசாரித்த போலீசார் மசூதியின் நிர்வாகிகளில் ஒருவரான ஜாபரிடமிருந்து பையை கைப்பற்றினர். அதில் கத்தி வாங்கிய பில், சாக்லேட் வாங்கிய பில், நாங்கள் இஸ்லாமிய போராளிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு துண்டறிக்கை, தலைவர் காஜாபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு துண்டறிக்கை உட்பட மேலும் சில ஆவணங்கள் இருந்தன. தொடர்ந்து ஜாபரிடம் விசாரணை நடந்து வருகிறது. ஷமீம் மற்றும் தௌஃபிக்கை கொலை நடந்த இடத்திற்கு நாளை அழைத்து வந்து விசாரிக்க ஏற்பாடு நடக்கிறது. தை அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்பட்டது. உயிர் நீத்த முன்னோர்களுக்கு தை, ஆடி மற்றும் மகாலய அமாவாசை ஆகிய 3 தினங்களில் குடும்ப உறுப்பினர்கள் தர்ப்பணம் கொடுப்பது வழக்கம். அந்த வகையில் தை அமாவாசையான இன்று நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி நதிக்கரையோரங்களான பாபநாசம், கல்லிடைக்குறிச்சி, சேரன் மகாதேவி, வண்ணாரப்பேட்டை, கொக்கரக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் தர்ப்பணம் கொடுக்கப்பட்டது. தை அமாவாசை அன்னைக்கு வீட்டில் இறந்த முன்னோர்களுடைய நினைவை முன்னிட்டு ஒவ்வொரு நதிக்கரையிலும் நம்ம வந்து அவங்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கிறது நம்முடைய வம்சாவளிகள் மிகவும் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து. குற்றாலம் அருவி, ஒகேனக்கல் காவிரி ஆறு, மேட்டூர் காவிரி ஆற்றிலும் ஏராளமானோர் தர்ப்பணம் கொடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மற்றும் சேதுக்கரை கடற்கரை பகுதியில் தை அமாவாசையை ஒட்டி 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் கடற்கரையில் நவதானியங்கள் இட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தரப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், மதுரை வைகையாறு, பூம்புகார், சங்கமுக தீர்த்தம், பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் என தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கப்பட்டது. பொது விநியோக திட்டத்தில் 1450 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடைபெற்றுள்ளதாக அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள அறப்போர் இயக்க அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த 5 ஆண்டுகளில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஏலம் எடுத்து வந்த நிறுவனங்கள் பங்கு பெற முடியாத அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பாக விதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதன் மூலம் கிறிஸ்டி ஃப்ரைங்கை மற்றும் அதற்கு தொடர்புள்ள நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் மட்டுமே பங்கேற்கும் வண்ணம் டெண்டர் முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும், இதனால் அரசுக்கு 1450 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் ஜெயராமன் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மற்றும் சிபிஐயிடம் ஆதாரங்களுடன் புகார் அளித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். 2019 போட்ட டெண்டர் எல்லாத்திலையும் கிறிஸ்தி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மட்டும் பங்கெடுத்து 38 ரூபாய் இருக்கக்கூடிய சர்க்கரையை, 1 கிலோ சர்க்கரையை கிறிஸ்தி நிறுவனத்துக்கிடமிருந்து 47 ரூபாய் 50 பைசாக்கு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு 10 ரூபாய் அதிகமாக கிறிஸ்தி நிறுவனத்துக்கிட்டே வாங்குறாங்க. கிறிஸ்தி நிறுவனம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அப்படியே அந்த கொள்முதலை சப்கான்ட்ராக்ட் பண்ணி ஏற்கனவே சிவில் சப்ளைஸ்க்கு யாரெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்கக்கிட்டே கொடுத்து கோடவுன் வரைக்கும் அவங்க தான் கொண்டு போய் இறக்குறாங்க. ஒட்டுமொத்த கொள்முதலில் பார்த்தீங்கன்னா சக்கரையில் மட்டும் கடந்த ஆண்டு வந்து ரேஷன் துறை கொள்முதல் பண்ணதில் 111 கோடி ரூபாய் நமக்கு வந்து ஊழல் நடந்திருக்கிறது தெரியுது. பாமாயில் அது மாதிரி 500 கோடி நடந்திருக்கிறது தெரியுது. பருப்பில் கிட்டத்தட்ட 870 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. ஆக மொத்தம் 1480 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் ஊழல் நடந்திருக்கு. சென்னையில் உள்ள வீடுகள் மற்றும் வணிக வளாகங்களில் குப்பைகளை சேகரிக்க மாதந்தோறும் கட்டணம் வசூலிக்க மாநகராட்சி நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. மேலும் குப்பைகளை பொது இடங்களில் கொட்டினால் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் வீடுகள், வணிக வளாகங்கள், மருத்துவமனைகள் உள்ளிட்ட இடங்களிலிருந்து நாளொன்றுக்கு சுமார் 5000 டன்னுக்கு மேற்பட்ட குப்பைகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் மட்கும் குப்பைகள் தரம் பிரிக்கப்பட்டு உரம், எரிவாயு உள்ளிட்டவைகள் தயாரிக்கவும் மட்காத குப்பைகளை மறுசுழற்சிக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் பொதுமக்கள் குப்பைகளை வழங்கும்போதே தரம் பிரித்து வழங்க வேண்டும் என மாநகராட்சி சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டது. அதற்குரிய பலன் கிடைக்காத நிலையில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை கடுமையாக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருக்கிறது. அதன்படி சென்னையில் உள்ள வீடுகளில் மாதந்தோறும் 10 முதல் 100 ரூபாய் வரை வசூலிக்கப்பட உள்ளது. இது வீட்டில் உள்ள ஆட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாறுபடும். கடைகளுக்கு 500 முதல் 1000 வரையிலும் தியேட்டர்களுக்கு 750 ரூபாய் முதல் 2000 வரையும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று நட்சத்திர விடுதிகளுக்கு 300 முதல் 3000 ரூபாய் வரையிலும் வணிக நிறுவனங்களுக்கு 1000 முதல் 5000 ரூபாய் வரையிலும் மாத கட்டணமாக வசூலிக்கப்பட உள்ளது. மேலும் தனியார் பள்ளிகளுக்கு 500 முதல் 3000 வரையிலும், மருத்துவமனைகள் மற்றும் நர்சிங் ஹோம்களுக்கு 2000 முதல் 4000 ரூபாய் வரையிலும், பொது இடங்களில் நடத்தப்படும் நிகழ்ச்சிக்கு 5000 முதல் 20000 ரூபாய் வரையிலும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவு மேலாண்மை விதிகளை மீறினால் தனியாக அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குப்பைகளை பொது இடத்தில் கொட்டினால் 500 ரூபாயும், மட்கும் மட்காத குப்பைகளை தரம் பிரித்து வழங்காவிடில் 100 முதல் 5000 ரூபாயும், கட்டிடக் கழிவுகளை பொது இடங்களில் கொட்டினால் 2000 முதல் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்க விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. மேலும் குப்பைகளை எரித்தால் 500 முதல் 2000 வரையிலும், பொது இடத்தில் எச்சில் துப்பினால் 100 ரூபாய் வரையும் அபராதம் விதிக்க திட்டமிட்டுள்ளதாகும். இந்த விதிகள் அனைத்தும் உரிய அறிவிப்புகளோடு 3 மாதங்களில் அமலுக்கு வரும் என்றும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. நியூசிலாந்து அணிக்கு எதமால் கல்வி குழுமங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 532 கோடி ரூபாய் வரி செலுத்தாமல் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. மேலும் 2 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. வேலம்மாள் கல்வி குழுமம் சார்பில் சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பள்ளிகள், பொறியியல் கல்லூரிகள் மற்றும் மருத்துவக் கல்லூரிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரை தொடர்ந்து சென்னையில் 50 இடங்கள் உட்பட தமிழகத்தில் 64 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினா்
மூன்று நாட்களாக நடைபெற்ற இந்த சோதனையில் 532 கோடி ரூபாய் வருவாய்க்கு வரி செலுத்தாமல் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர்களிடமிருந்து கட்டணமாக வசூலிக்கப்பட்ட தொகையை கணக்கில் காட்டாமல் மறைத்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 532 கோடி ரூபாய்க்கு வரி செலுத்த வேலம்மாள் குழுமம் ஒப்புக்கொண்டதாக வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. உலகம் முழுமைக்கும் ஒரே விதமான சார்ஜரை பயன்படுத்த வேண்டும் என ஐரோப்பிய யூனியன் அமைப்பின் கோரிக்கைக்கு ஆப்பிள் நிறுவனம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து செல்போன்களுக்கும் ஒரே சார்ஜர் முயற்சியை ஐரோப்பிய யூனியன் முன்னெடுத்திருப்பது ஏன்? இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சார்ஜர் தரும்படி அலுவலகங்களில் சகாக்களிடம் நாள்தோறும் கெஞ்சும் பலரை பார்த்திருப்போம். சார்ஜர்களுக்கு என்றுமே எங்குமே டிமாண்ட் தான். பேருந்து நிலையம், ரயில் நிலையம் போன்ற பொது இடங்களிலும் கூட கொஞ்ச நேரம் போட்டுட்டு தரே என வாங்கிவிட்டு அது பொருந்தவில்லை என தெரிந்ததும் வருத்தத்துடன் உரியவரிடம் திருப்பித் தருவோரையும் பார்க்கிறோம். காரணம், செல்போன் சார்ஜர்கள் வெவ்வேறானவை. ஒவ்வொரு செல்போன் நிறுவனமும் அதற்கான சார்ஜர்களையும் துணை உபகரணங்களையும் பிரத்யேகமாக தயாரித்து விற்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. ஆப்பிள் நிறுவனத்தின் ஐபோன் சார்ஜர்கள் மற்ற செல்போன்களுக்கு பயன்படுத்தவே முடியாது. அதனால் உலகில் சார்ஜர்கள் மலை போல் குவிந்துள்ளன. போலி சார்ஜர்களும் மறுபுறம் ரெக்கை கட்டி பறக்கின்றன. இந்தியாவில் மட்டுமே 100 கோடிக்கும் அதிகமான சார்ஜர்கள் வீடுகளில் புழக்கத்திலும் குப்பை மேடுகளிலும் மக்காமல் கிடக்கின்றன. உலகம் முழுவதும் இதுபோன்று 100 கோடி சார்ஜர்கள் மற்றும் இதர துணை உபகரணங்கள் 1000 டன் பிளாஸ்டிக் மலைகளாக குவிந்துள்ளன. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு பெரும் சவாலாக மாறி வருவதால் அதனை குறைக்கும் வகையில் அனைத்து செல்போன் நிறுவனங்களும் இனி செல்போன்கள், டேப்லெட்டுகள், இ ரீடர்களுக்கு ஒரே விதமான சார்ஜர்களை தயாரிக்க வேண்டும் என்றும் இதனால் சுற்றுச்சூழல் மாசு தடுக்கப்படும் என்றும் ஐரோப்பிய யூனியன் அண்மையில் வலியுறுத்தியுள்ளது. இது வாடிக்கையாளர்களுக்கு நிம்மதியை ஏற்படுத்தும் என்ற போதிலும் இதற்கு உடன்பட மாட்டேன் என கூறி ஆப்பிள் நிறுவனம் முட்டுக்கட்டை போட்டிருக்கிறது. அனைத்து செல்போன்களுக்கான சார்ஜர்களை தயாரிக்க வேண்டும் என்பது புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தடைக்கல் போல் ஆகிவிடும் என்றும் அத்தகைய மாற்றத்திற்கு 11,786 கோடி செலவிட வேண்டியிருக்கும் என்றும் ஆப்பிள் நிறுவனம் கூறியுள்ளது. மேலும் ஒரே விதமான செல்போன்களை பயன்படுத்தினால் 216 கோடி ரூபாய் அளவிற்கே சுற்றுச்சூழல் பலன்கள் கிடைக்கும் என்றும் ஆப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மற்ற நிறுவனங்களின் முடிவுக்காக ஐரோப்பிய யூனியன் காத்திருக்கிறது. தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நடத்தப்பட்ட தேர்தலை ரத்து செய்துவிட்டு 3 மாதத்துக்குள் மறு வாக்குப்பதிவு நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இத்தீர்ப்புக்கு பாக்யராஜ் அணியினர் வரவேற்பு தெரிவித்துள்ள நிலையில் விஷால் தரப்பினர் மேல்முறையீடு செய்ய திட்டமிட்டுள்ளனர். தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு கடந்த ஆண்டு June 23 தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது வாக்காளர் பட்டியல் முறையாக தயாரிக்கவில்லை என்று உறுப்பினர்கள் சிலர் அளித்த புகாரின் அடிப்படையில் தேர்தலை நிறுத்தி வைத்து மாவட்ட பதிவாளர் உத்தரவிட்டார். இதை எதிர்த்து நடிகர் விஷால் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தலை திட்டமிட்டபடி நடத்த வேண்டும் எனவும் ஆனால் பதிவான ஓட்டுகளை எண்ணும் பணியை மேற்கொள்ளக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த June 23 விஷால் நாசர் அணிக்கும் பாக்யராஜ், ஐசரி கணேசன், சுவாமி சங்கரதாஸ் அணிக்கும் இடையே தேர்தல் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தபால் வாக்குகள் செலுத்த அனுமதிக்காததால் தேர்தலை ரத்து செய்யக்கோரி உறுப்பினர்கள் ஏழுமலை, பெஞ்சமின் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். இதையடுத்து நடிகர் சங்க நிர்வாகத்தை கவனிப்பதற்கு பதிவுத்துறை உதவி IG கீதாவை தமிழக அரசு நியமித்தது. இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் நடிகர்கள் நாசர், கார்த்தி ஆகியோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளில் நீதிபதி கல்யாணசுந்தரம் வெள்ளி அன்று தீர்ப்பு வழங்கினார். அதில் நடந்து முடிந்த நடிகர் சங்க தேர்தல் ரத்து செய்யப்படுவதாக உத்தரவிட்டார். மேலும் 3 மாதங்களுக்குள் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலுடன் மறுவாக்குப்பதிவு நடத்தி முடிக்க வேண்டும் எனவும் தேர்தலை நடத்த ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் நியமிக்கப்படுவதாகவும் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து சென்னை நந்தனத்தில் உள்ள ஐசரி கணேஷ் அலுவலகத்தில் பாக்யராஜ் அணியினர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ஐசரி கணேஷ், நடிகர் ரஜினிகாந்த் உட்பட 400 பேருக்கு தபால் வாக்கு சென்று சேரவில்லை எனவும் விதிகளை மீறி தேர்தல் நடைபெற்றதாகவும் குற்றம் சாட்டினர். 61 பேரை வந்து வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்திருக்காங்க, 400 பேரை உள்ளே சேர்த்துருக்குறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி. ஸோ என்னுடைய கோரிக்கை வந்து அந்த 400 பேரையும் வெரிஃபை பண்ணணும்.
அவங்க சேர்த்த 400 பேரையும் வெரிஃபை பண்ணணும். ஏங்க நாங்கள் ஓட்டு கேட்கறதுக்கு அந்த 400 பேர்கிட்ட போகும்போது நிறைய பேர் அட்ரஸே இல்லை, நிறைய பேர் நடிகர்களே இல்லை. இவர் கோர்ட்டுக்கு போனார்னா அவருடைய எண்ணம் இப்போ இவ்வளோ நாள் வந்து தள்ளிட்டு போனதே அவர் கோர்ட்டுக்கு போனதுனால தான். அவர் கோர்ட்டுக்கு போகாமல் இருந்திருந்தாருன்னா என்றைக்கோ முடிஞ்சிருக்கும். எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் கோர்ட்டு கோர்ட்டு கோர்ட்டுன்னு நடிகர் சங்கத்தில் இருந்த பணத்தை மொத்தத்தையும் காலி பண்ணிட்டார். நாசர் விஷால் தரப்பினரால் நடிகர் சங்கத்தின் பணம் முழுவதும் வழக்கிற்கே செலவு செய்யப்பட்டதாகவும் ஐசரி கணேஷ் புகார் கூறினார். இதனால் திங்களன்று தான் நடிகர் சங்கத்துக்கு செல்லவிருப்பதாகவும் அப்போது நடிகர்களுக்கு தனது சொந்த செலவில் பென்ஷன் வழங்குவதாகவும் அவர் கூறினார். நான் வந்து திங்கட்கிழமை நடிகர் சங்கத்துக்கு போக போறேன். இதுவரைக்கும் நான் போகல. போயிட்டு யாரா இருக்கலாம், இன்ன வரைக்கும் பென்ஷன் வராமல் இருக்கோ, அந்த பென்ஷன் எல்லாம் நான் என் சொந்த பணத்துல எல்லாருக்கும் கொடுக்க போறேன். இந்நிலையில் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய விஷால் அணி திட்டமிட்டுள்ளது. நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால், பொருளாளர் கார்த்தி மற்றும் நிர்வாகிகள் பூச்சி முருகன் உள்ளிட்டோர் கலந்து ஆலோசித்து இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். பிரபல பெண் தொழிலதிபர் ஜோத்ஸ்னா சூரியின் பாரத் ஹோட்டல்ஸ் நட்சத்திர ஹோட்டல் குழுமத்துக்கு சொந்தமான 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான கணக்கில் வராத வெளிநாட்டு சொத்துக்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். இந்நிறுவனத்துக்கு சொந்தமாக டெல்லியில் உள்ள 13 இடங்களில் வருமான வரித்துறையினர் கடந்த 19ஆம் தேதி முதல் நடத்திய சோதனையில் இந்த விபரம் தெரியவந்துள்ளது. மேலும் 35 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பும் கண்டுபிடிக்கப்பட்டது. 25 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கும் இடையே ட்விட்டர் யுத்தம் தொடங்கியுள்ளது. டெல்லியில் பல இடங்களில் இலவச வைஃபை நிலையங்களை தொடங்கியிருப்பதாக மாநில அரசு கூறுகிறது. ஆனால் எங்குமே தனது செல்போனுக்கு வைஃபை கிடைக்கவில்லை என அமித்ஷா ட்விட்டரில் கூறியிருந்தார். அதை தேடி தேடி தனது செல்போனில் பேட்டரியே தீர்ந்துவிட்டதாகவும் அமித்ஷா தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதற்கு ட்விட்டரில் பதிலளித்துள்ள கெஜ்ரிவால், பேட்டரி சார்ஜ் செய்வதற்கு கூட இலவச மையங்களை அமைத்திருக்கிறோமே, அங்கு சென்று பேட்டரியை சார்ஜ் செய்திருக்கலாமே என பதிலளி தந்துள்ளார். மேலும் டெல்லியில் உள்ள பள்ளிகளில் 1,27,000 சிசிடிவி கேமராக்களை பொருத்துவதாக கூறியிருந்த நிலையில் ஒரு சில இடங்களில் மட்டுமே அதை பார்க்க முடிந்ததாக அமித்ஷா ட்விட்டரில் கூறியதற்கு, ஒரு சில கேமராக்களாவது கண்ணில் பட்டதே என கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போட்டி போன்றது என பாஜக வேட்பாளர் பதிவிட்டிருந்த ட்விட்டை நீக்கக்கோரி ட்விட்டருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. டெல்லியில் பாஜக சார்பில் போட்டியிடும் கவில் மிஸ்ரா குடியுரிமை சட்ட திருத்தத்தை எதிர்த்து அசமின் பாக்கில் நடைபெற்ற போராட்டத்தை விமர்சித்ததுடன் டெல்லி தேர்தல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான மோதலை போன்றது என ட்வீட் செய்திருந்தார். அது சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து இந்த பதிவை நீக்கும்படி கூறி ட்விட்டருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. இது தொடர்பான பதிவை நீக்கும்படி கூறி ட்விட்டருக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியிருக்கிறது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் மேற்கொண்ட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி மாநில அரசு பொய் வாக்குறுதிகளை தந்ததாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கூறி குற்றம் சாட்டுக்கு பதிலளித்தார் அவர். கேரள மாநிலம் பத்திர மணல் தீவு அருகே உள்ள வேம்பநாட்டு ஏரியில் சுற்றுலா படகு ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. படகின் சமையல் அறையில் ஏற்பட்ட தீயானது மற்ற பகுதிகளுக்கும் மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இந்த விபத்தில் படகில் பயணம் செய்த 16 பேரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். சமூக வலைதளங்களில் ஆபாசமாகவும் அவதூறாகவும் கருத்துக்களை பதிவு செய்பவர்களின் பட்டியலை சேகரித்து அறிக்கை அளிக்க சைபர் கிரைம் ADGPக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த மருதாசலம் என்பவர் நீதிபதி ஒருவருக்கு எதிராக சமூக வலைதளத்தில் ஆபாசமாக சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அவரை போலீசார் கைது செய்த நிலையில் ஜாமீன் கேட்டு அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். அப்போது சமூக வலைதளங்களில் ஆபாச கருத்துக்களை வெளியிட்டவர்களின் பட்டியலை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று சைபர் கிரைம் போலீசாருக்கு நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது போலீசார் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை திருப்தி இல்லை என்று தெரிவித்த நீதிபதி, தமிழகம் முழுவதும் இதுபோல் கருத்துக்களை பதிவு செய்தவர்களின் பட்டியலை சேகரித்து அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை ஜனவரி 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
சுகாதாரத்துறையை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற பரிந்துரைக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இது அரசு மருத்துவமனையை தனியார் மயமாக்கும் முயற்சி என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நடவடிக்கையால் ஏழை மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் சேவை பாதிக்கப்படும் என்றும் அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகளை மத்திய அரசு சுகாதாரத்துறையை மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்ற பரிந்துரைக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளன. இது அரசு மருத்துவமனையை தனியார் மயமாக்கும் முயற்சி என சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர்கள் சங்க தலைவர் ரவீந்திரநாத் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நடவடிக்கையால் ஏழை மக்களுக்கு இலவசமாக கிடைக்கும் சேவை பாதிக்கப்படும் என்றும் அவர் அச்சம் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் செயல்பாடுகளை மத்திய அரசே நிர்ணயிக்கும், மாநில அரசின் காப்பீட்டுத் திட்டத்திற்கு பதில் மத்திய அரசு காப்பீட்டுத் திட்டம் நடைமுறைக்கு வரும் சூழல் உருவாகும் என்றும் ரவீந்திரநாத் கூறியுள்ளார். சுகாதாரம் மத்திய அரசு பட்டியலுக்கு போனால் ஒவ்வொரு மாநில அரசின் கட்டுப்பாட்டில் கூடிய மாவட்ட மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதாரங்கள், அரசு மருத்துவமனைகள் எல்லாம் நேரடியாக மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவமனைகள் என்னென்ன திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும், எதெதுக்கெல்லாம் கட்டணம் வசூலிக்க வேண்டும், எதெதுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக செய்யலாம் என்பதையெல்லாம் வந்து மத்திய அரசு தான் முடிவு செய்யும். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக வருவது காலத்தின்